ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொன்னான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க மீனா. அப்ப வர்ற வழியில முத்து ஒரு வீட்டுல கார் தொடச்சிட்டு இருக்கத பாக்குறாங்க. என்னடா இது, நம்ம வீட்டுக்காரர் இங்க வந்து கார் தொடச்சிட்டு இருக்காரு அப்படின்னு கண்ணு கலங்கி நின்றுட்டு இருக்காங்க. இவர் இப்படி நிக்கிறதுக்கு ஒரு வகையில நாமளும் காரணம் ஆயிட்டமே அப்படின்னு தன்னைத்தானே நொந்துக்கிறாங்க மீனா. இனிமே இவர் இப்படி கஷ்டப்படுறதுக்கு நம்ம விடக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை பண்றாங்க. நம்மளும் ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும், வேலை பார்த்து இந்த வீட்டுக்கு ஏதாவது கொடுக்கணும், அப்பதான் அவருக்கும் கௌரவம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன வேலை பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கையில ஸ்ருதி கம்பெனியில வேலை பார்த்து கொடுத்த ஞாபகம் வருது. உடனே ஸ்ருதி கம்பெனிக்கு போறாங்க. அங்க போய் வேலை கேட்கறதுக்கு முன்னாடியே, நீங்க மீனா தானே, ஏற்கனவே ஸ்ருதி மேடம் வேலை பார்க்கல நீங்க வந்திருக்கீங்க தானே அப்படிங்கிறாங்க. ஆமா நான் தான், நீங்க பேசி கொடுத்த டயலாக் பூரா சூப்பரா இருந்துச்சு, நல்ல வாய்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்காங்கம்மா. மறுபடியும் நீங்க பேசி தரீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. பல நிலவி பால்ல விழுந்த மாதிரி, அதுக்காக தானே நான் வந்தேன் அப்படின்னு நினைச்சிட்டு கண்டிப்பா பேசி தரேன் அப்படின்னு சொல்லி மீனா ஒத்துக்கிறாங்க. மீனா அவங்க எதிர்பார்த்ததை விட அதிக சூப்பரா பேசி கொடுக்கறாங்க. சொன்ன டயலாக டான் டான் ஒரே டேக்ல நல்லபடியா பேசி முடிக்கிறாங்க. ஸ்ருதி வராததுனால அவங்க பேச வேண்டிய டயலாக்கையும் மீனாவே பேசி கொடுக்கறாங்க. இன்னும் ரெண்டு மூணு இருக்கு, பேசிட்டு போறீங்களாமா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா நான் பேசுறேன் சார் அப்படின்னு பேசுறாங்க மீனா. இங்க பாத்தீங்கன்னா ராணி மங்கம்மா அப்படியே லேட்டா எந்திரிச்சு ஹாயா கிச்சனுக்கு வராங்க. எங்க இந்த மீனாவை காணா, சமைக்கவும் ஒண்ணுமே இல்ல, எல்லாமே எம்டியா கிடக்கு அப்படின்னு மீனா மீனான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா சே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்றாங்க. அங்க மீனா அட்டன் பண்ணி என்னத்த சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்லுங்கிற, ஒண்ணுமே வீட்டுல சமைக்கலாம், ஆலயம் காண எங்க போய் தொலைஞ்ச அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. நான் இங்க வெளியில வேலையா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு என்ன வேலையா போய் பூ கட்டிக்கிட்டு இருக்கேன் உங்க அம்மாவுக்கு ஒத்தாசையா அப்படின்னு கிண்டலா பேசுறாங்க. அத்தை நான் இங்க ஒரு வேலையா வந்திருக்கேன், நீங்க தானே வீட்டுல சும்மா இருக்கேன் அப்படிங்கிறீங்க. இப்ப நானும் ஒரு வேலை பார்க்க வந்துட்டேன், அதனால இனிமே எனக்கு தொந்தரவு பண்ணாதீங்க, கால் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி, நீ எங்க வேணாலும் போ, ஆனா வீட்டுல எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டுல போகணும், இங்க சமைக்காம இருக்கு, யார் சமைக்கிறது, எப்ப சமைக்கிறது, நாங்க எப்ப சாப்பிடறது அப்படின்னு கத்துறாங்க. அத்தை எனக்கு சாப்பாடு தேவையில்லை, அவர் சாப்பிட வரலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, இங்க மாமாவுக்கு நான் சமைச்சு வச்சுட்டேன் கஞ்சி, அதனால மீதி உங்க ரெண்டு பேருக்கு நான் ஏன் கஷ்டப்பட்டு சமைக்கணும், இம்புட்டு வேலை பார்த்து சும்மா இருக்கேங்கிறீங்க. இப்போ உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சமைங்க, அப்படியே ஒரு வேலை நான் சமைச்சாலும் அது நொட்டை இது நொட்டைன்னு சொல்றீங்க, எனக்கு தேவையா, நான் இனிமே சமைக்க மாட்டேன், நான் வேலை தேடி வந்துட்டேன் அப்படின்னு கத்துறாங்க. இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதனால அப்புறமா பேசலாமா அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. மீனா பேசுனதெல்லாம் கேட்டோன்னு விஜய விடவெடுத்து போறாங்க. என்ன இவ இந்த பூக்காரி அம்மாஞ்சி மாதிரி இருந்து இம்புடு பேச்சு பேசுறாளே, வேலைக்கு போகங்காட்டிலுமே இம்புடு பேச்சு பேசுறா, இவெல்லாம் போய் நிறைய சம்பாரிச்சு வந்துட்டா நம்மளை ஒரு அழப்பு அழப்பிடுவா போல இருக்கே அப்படின்னு வந்துக்கிட்டு, இனிமே என்னத்தை சமைக்க போறோம், எப்ப சமைக்கிறது, இவகிட்ட ரோஹினிட்டு போய் கேட்டா எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லையே ஆண்டி அப்படின்பா, இவளுக்கும் சமைக்க சொல்ல முடியாது, இப்ப நம்ம தான் சமைக்கணுமா அப்படின்னு தன்னைத்தானே நொந்துக்கிட்டே புலம்பிக்கிட்டே கிச்சனுக்குள்ள போறாங்க விஜயா. மீனா வேலை முடிஞ்சு சூப்பரா பக்காவா வாங்கிடுறாங்க சம்பளத்தை. ஈவினிங் வீட்டுக்கு போனோம்னா சம்பளத்தை அவர்கிட்ட கொடுத்து வீட்டில் கொடுக்க சொல்லணும், இனிமே நாங்கள் ஒன்றும் சும்மா இல்லைன்னு சொல்லணும், அவருக்கு ஒன்றுனா நம்ம இனிமே இப்படி இருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவு கட்டுறாங்க மீனா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.